அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சு அப்படின்னு. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டெரும்பும் தேஞ்சி சித்தரும்பாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தலுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாமே ஊடகங்கள்ல வர செய்திகள் தான். காங்கிரஸ்க்கு வந்து குறைஞ்ச சீட்டு தான் கொடுக்க போறாங்க. முதல்ல வந்து ஒரு எம்பி தொகுதிக்கு 4 சட்டமன்ற தொகுதி அப்படின்னு, 8 நாள் 32 கொடுப்பாங்க, 41 கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். அதுக்கப்புறமா இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் என்னவோ தெரியல, திடீர்னு 20 குறைப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் வர ஆரம்பித்தன. காங்கிரஸை கை கழுவி விட்டுருவாங்களா அப்படின்லாம் கூட ஊடகங்கள்ல வந்த பேச்சு. இது திடீர்னு தினேஷ் குண்டுராவ் அவர்கள், மேலிட பார்வையாளராக தமிழ்நாடு பொறுப்பாளர் அவர், அவர் வந்து நாங்கள் பேரம் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. என்னங்க இது, இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலை, அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி முழு சரணாகதி அப்படின்னா காங்கிரஸை வந்து திமுக கை கழுவி விடுதா அப்படின்றது இல்லை, காங்கிரஸை காங்கிரஸ் மேலிடமே கை கழுவி விட்டுடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வருது. இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 40 தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தில். ஆனால் மேலிடம் தலையிட்டு இல்லை இல்லை 40 வேலைக்காகாது, எங்களுக்கு வந்து நீங்கள் மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் கூட்டணி முறியும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 70 சீட்டு வாங்கினாங்க. அப்போது பீகாரில் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த காங்கிரஸ் மேலிடம் அதையும் தமிழ்நாட்டில் வந்து கண்டுக்கல, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து சவரப்பிள்ளை மாதிரி ஆயிடுச்சா, அந்த கேள்வி தான் முக்கியமாக காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலேயே இப்போ எழுந்திருக்கு. காங்கிரஸ்க்கு ஏன் கம்மி சீட்டு கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து எப்போ காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்தாலும் அது வந்து பெருசாக ஜெயிக்கிறது இல்லை, ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. 2011 பார்த்துருக்கோம், 2016 பார்த்துருக்கோம். அதனால் காங்கிரஸ்க்கு கொடுக்குற தொகுதிகள்லாம் வேஸ்ட்டு அப்படின்றாங்க. ஆனால் இன்னொன்று பார்க்கணுங்க, 2016 வந்து 41 சீட்டு கொடுத்தாங்க, 8 தான் ஜெயித்தாங்க. ஆனால் திமுக ஜெயித்த மற்ற தொகுதிகளில் காங்கிரஸோட ஓட்டுகளும் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் வந்து 1-2% ஓட்டு அப்படின்றதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதையே இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸில் வந்து யாருமே அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன் வரலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இப்போது அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு மாநிலத்திலேருந்து ஒருத்தர பார்வையாளராக நியமிக்கிறாங்க, பொறுப்பாளராக போடுறாங்க. அப்கோர்ஸ் தேசிய கட்சிகளை பலதிலையும் இது மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்டாக ஒரு ஸ்டேட்னு கொடுக்கறதுல திடீர் திடீர்னு ஒருத்தர் மாறுவார், அந்த மாநிலத்தை பற்றின கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் அவருக்கு தெரியாது. அதனால் ஒரு மாநிலத்துக்கு வர, இப்போ தினேஷ் குண்டுராவ் அவர்களே எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாடு அரசியலை பற்றி கள நிலவரை பற்றி எந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூட இருக்கிற தலைவர்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான். அதுலேயும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து அவர் இங்கே வரும்போது போய் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சிலர் கொடுக்குற ஃபீட்பேக்கை மட்டுமே வச்சு ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா இப்படித்தான் ஆகும் நிலைமை. இதுல வந்து காங்கிரஸ் இந்த தேதியில தனித்து நின்றா ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து காங்கிரஸுடைய பலவீனம். ஆனா நம்மளுடைய பலவீனத்தை தாங்க பலமாக்கிக்கணும். அது ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நல்ல வேலைக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. பட்டு காங்கிரஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவர் தினேஷ் குண்டுராவ் அவர்கள் வந்து பேரம் பேச மாட்டோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஒருவேளை நாளைக்கே இது மாறலாம், கேட்டால் அது அவருடைய சொந்த கருத்து, கட்சி கருத்து இல்லை அப்படின்னு கூட மேலிடம் சொல்லலாம். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் அழுத்தம் கொடுப்பதற்கு மேலிடம் தயங்குகிறதா, அதுதான் இப்போ கேள்வி. தனியாக நின்றால் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் தனியாக போனால் திமுக ஜெயிக்க முடியுமா, அது ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்கு இல்லையா. அந்த கேள்வியை ஏன் காங்கிரஸ்ல யாரும் இப்ப முன் வைக்கல? ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினா அது காங்கிரஸோட திமுகவுக்கு தான் சிக்கலை அதிகமாக உண்டாக்கும். எப்படின்னா காங்கிரஸை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல பாமகவை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா பாமக வந்து அதிக சீட்டுகள் கேட்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில ஒரு அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான். அது இல்லை அப்படின்னும் போது பாமகவை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் திமுகக்கு அப்படின்றது பாமகவுக்கு புரியும். அதனால நிச்சயமா அதிக சீட்டுகள் கேட்பாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-5.5% ஓட்டு வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு 4-4.5% ஓட்டு வச்சிருக்காங்க. அப்போ 4.5% ஓட்டுக்கு கொடுக்காத சீட்டியா இவங்க வந்து 1% அதிகமா இருக்கிறது கொடுத்துட போறாங்க. ஒருவேளை பாமகவும் வரல அப்படின்ற பட்சத்துல திமுக மட்டும் இங்க நின்றுதுன்னா இந்த கூட்டணியில நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து அதிக சீட்டை கேட்பாங்க. ஏன்னா அப்ப கூட்டணியில ஒரு பெரிய கட்சி அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதனால
காங்கிரஸ் வந்து வெளில போடுறதை விட உள்ள இருக்கிறது தான் திமுகவுக்கு நல்லது. இந்த விஷயத்தை காங்கிரஸ் தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதுதான் நிஜம். சரி, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பேரம் பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை 40 சீட்டு கொடுத்து அதில் அவங்க 20 சீட்டு ஜெயிச்சாலுமே நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் ஏற்கனவே அவங்க பல தடவை சொல்லியிருக்காங்க. அப்போது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக அணிக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும்தான் செய்ய முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளில போயிட்டு அதனால் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தால் அது அந்த கூட்டணி அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து இது கட்டாயம் ஜெயித்தே ஆக வேண்டிய ஒரு தேர்தல், அதனால யாரையும் வெளில அனுப்ப அவங்க விருப்ப மாட்டாங்க. இந்த விஷயத்தை ஏன் காங்கிரஸ் புரிஞ்சிக்கல? இப்போ காங்கிரஸ் வெளியில போய் அதனால திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட டிமாண்ட் திமுக கூட்டணியில் அதிகமாக இருக்கும், அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலில் கம்மியாக கொடுங்க, இதுதான் வந்து டீலாக இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் பாராளுமன்ற தேர்தலையும் கம்மியாக தான் கொடுப்போம், சட்டமன்ற தேர்தலையும் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி திமுக வெற்றி வாய்ப்பை இழந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும்போது அப்போ வந்து காங்கிரஸ் அதிகமான இடங்களை பாராளுமன்ற தேர்தலில் கேட்டு பெறலாம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு வாங்கினாலும் பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்னும் போது உங்களுடைய முக்கிய நோக்கம் பாராளுமன்றமாக தான் இருக்கணும். அப்போது அதுக்கு ஒரு பார்கெயினிங் சிப்பாக இதை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் காங்கிரஸுக்கு தெரியல அப்படின்னு எனக்கு புரியல. சரி, இப்போ 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை திமுக வந்து சரி காங்கிரஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 12 சீட்டை வச்சுட்டு காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருமா அப்படின்னா, அப்படி நான் சொல்ல வரல. இப்போது 2014 தேர்தலில் 44 இடங்களில் ஜெயித்தாங்க, 2019 தேர்தலில் 51 இடத்துல ஜெயிக்கிறாங்க, 7 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா அவங்க ஜெயிச்சிருக்கா மாதிரி கணக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஏன்னா 2014 ஒன்று கூட ஜெயிக்கல. அதே மாதிரி கேரளாலையும் அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி சில மாநிலங்கள் அதிக இடங்களில் ஜெயிச்சும் கூட அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 7 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது வேற எங்கேயோ அவங்க தோத்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு புரியுது இல்லையா? அப்போது அடுத்த தேர்தலில் அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையாவது ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக சீட்டுகள் கிடைச்சா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் காங்கிரஸில் யார் என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. குறிப்பாக காங்கிரஸுக்கு வந்து கன்னியாகுமரி, திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தஞ்சாவூர் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குங்க. காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா நிச்சயமாக இது திமுகவுக்கு வந்து ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இதை கூட வந்து காங்கிரஸ் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலை அப்படின்னா அப்புறம் அந்த கட்சியை என்ன தான் சொல்கிறது? ஆனால் அதுக்காக காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1977 இந்திரா காங்கிரஸ் அப்படி இருக்கும்போது அவங்க சிபிஐ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க, 17.5% என்னவோ ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு 1989 காங்கிரஸ் தனித்து நிற்கிறது. அப்போ வந்து அதிமுக ரெண்டா உடைந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, அதிமுக ஜா அதிமுக ஜே அப்படின்னு ரெண்டா நிற்கிறாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஐ திங்க் ஒரு 19.8% ஓட்டு வாங்குறாங்க. எங்கே போச்சு அந்த ஓட்டெல்லாம் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க. அந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனால திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பெரும்பாலும் காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவுக்கு போகிறதுக்கு பதிலாக அதுவும் காங்கிரஸுக்கு போச்சு. அதனால தான் வந்து 19.83% ஓட்டு வாங்கினாங்க. பட் அன்றைக்கே வந்து அதை அவங்க பில்டப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு தனிப்பெரும் சக்தியாக இருந்திருக்கும். பட் கட்சியிலேயே யாருக்கும் அக்கறை இல்லை, மேலிடம் முக்கியமாக அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னும் போது நம்ம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை காங்கிரஸோட திங்கிங் இப்படி கூட இருக்கலாம், இவங்க பாட்டு நிறைய சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா கோஷ்டியும் வந்து எங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் கம்மி சீட்டு கொடுத்தா இதை வச்சு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்ஃபேக்ட் திமுகவுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்குது அப்படின்னும் போது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக சீட்டு கொடுக்கும்போது சொல்லாது, பாருங்கள் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களுக்கே நாங்கள் எவ்வளோ தான் கொடுத்துருக்கோம், அவங்க எடுத்துக்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் வெளில போயாச்சுன்னா அதுவும் சொல்ல முடியாது.
ஸோ இதுவும் ஒரு விதத்தில் ரெண்டு கட்சிகளுக்கும் அட்வான்டேஜியஸ் பொசிஷன், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது. நான் எம்ஃபில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கிளாஸு, ப்ரொஃபஸர் வந்து எல்லாரையும் கேட்குறாரு எதுக்காக நீங்கள் எம்ஃபில் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் கதர் ஷர்ட்டை கதர் வேட்டியோடு உள்ளே நுழையிறாருங்க. வந்த உடனே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ப்ரொஃபஸர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக எம்ஃபில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னே. அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி அரசியலில் இருக்கேன், அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எம்ஃபில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு, நீங்கள் எதா எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டார். சொன்னாரே பார்க்கணும், நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொல்லி அந்த குரூப் அப்படின்னாரு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனித்தனி கோஷ்டிகள் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 10 சீட்டு 20 சீட்டு அப்படின்னு கொடுத்தா எத்தனை பேருக்கு நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? ஒவ்வொரு குரூப்லயும் வந்து குறைஞ்சது ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னாவது கேட்பாங்க. இருக்கிற 10 சீட்டு 20 சீட்டு எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்க முடியும்? அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அடுத்தது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தும். அவங்க வந்து அந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, அதனால மற்ற கட்சிகளோட குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்களை நம்பி அவங்க கட்சி பணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, இந்த ஒரு மனச்சோர்வுனால ஒருவேளை வாக்குச்சாவடி பக்கம் வந்து ஓட்டு போடாமல் இருந்தாலோ, என்ன காங்கிரஸ் வந்து மதிக்காமல் இவ்வளோ கம்மியாக சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில், இல்லை எதிர்கூட்டணிக்கு ஓட்டு போட்டாலோ அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறினாலும் திமுக வந்து காங்கிரஸை வெளியேற்றும் நிலைமையில் இல்லை. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அதை வந்து ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல. சரி, இந்த 23 புலிகேசின்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கும் போதே கர்நாடகாவிலேருந்து பெரிய எதிர்ப்பு வந்ததுங்க. ஏன்னா புலிகேசி வந்து இந்த மாதிரி காமெடி ராஜாலாம் கிடையாது, அவர் ஒரு பெரிய வீரர் புலிகேசி. இன்ஃபேக்ட் இங்கே வந்து மகேந்திரவர்மனை தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் பையன் நரசிம்ம பல்லவன் மாமல்லபுரத்தை கட்டினாங்க இல்லையா, அவர் வந்து வாதாபி வரைக்கும் போயிட்டு அதை புலிகேசியை தோக்கடிச்சிட்டு வந்தார். வாதாபி கொண்டான்னா அவருக்கு பேர் கிடைச்சது அப்படின்னு நம்ம வரலாறுல பார்க்குறோம். ஸோ புலிகேசி வந்து அவர் காமெடி ராஜா கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அவரை ஒரு காமெடி கிங் மாதிரி நம்ம அந்த படத்தில் காமிச்சிருக்கோம். இதுக்கு தான் கர்நாடகத்துலேருந்து பெரிய எதிர்ப்பு எழுந்தது. அதே மாதிரி குண்டுராவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தைரியமான அரசியல்வாதி. என்னவோ தெரியல, தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக போட்ட உடனே அவரும் இந்த மாதிரி டோட்டல் சரண்டர் ஆகிட்டார். அதனால தான் 23 புலிகேசின்னு சொன்னேன். உண்மையான காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் அவங்க எப்போ ரியலைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க, இல்லை கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு யாராவது உண்மையிலேயே ஒரு ஆர்வத்தோடு வருவாங்களா அப்படின்றதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.